இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல பார்த்துட்டோம்னா ஒருத்தர் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார் நியூமராலஜி பிரகாரம் பேர் வைக்கிறோம் அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எத்தனாவது நாள் நம்ம பேர் வைக்கிற வழக்கங்கள் 11வது நாள் அல்லது 16வது நாள் நம்ம பேர் வைக்கிறோம் புண்ணியாஜனத்தோட அந்த பேர் வைக்கிறது பண்ணலாமா நாமகரணம்னு சொல்லுவா தாராளமா பேர் வைக்கலாம் அதே மாதிரி பேர் வைக்கும் பொழுது பார்த்துட்டே அப்படினு சொன்னா நம்மளுடைய தந்தையாருடைய பேர் அதாவது தந்தையார்னா நம்மளுடைய மூதாதையருடைய பேரை ஃபர்ஸ்ட் நம்ம வைக்கணும் ஆனா அத வீட்ல சொல் வடிவமா நம்ம எடுத்து கொள்ள கூடாது அதுக்கு அப்புறம் நம்மளுடைய சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய பேர் அந்த பேரை வைக்கணும் அதையும் நம்ம வீட்ல கூப்பிடக்கூடிய பேராகவும் வெச்சுக்க வேண்டாம் மூணாவது ஒரு பேர் வைப்போம் அந்த மூணாவது பேர் தான் நம்ம வீட்ல கூப்பிடக்கூடிய பேராக இருக்கணும் அப்படி பேர் வெச்சுக்கிறது நல்ல விஷயங்களாக இருந்துருக்கும் ஒன்னு ரெண்டாவது சில பேர் பார்த்தீங்கன்னா எழுத்து அதாவது எழுத்து வேறையா இருக்கும் ஆனா சொல் வேறையா இருக்கும் அப்படி இருக்கவே கூடாது என்னைக்குமே எழுத்தும் சொல்லும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கும் நியூமராலஜி பிரகாரம் ஒரு ஏ சேர்த்தா நல்லது ஒரு வி சேர்த்தா நல்லது அப்படி கிடையவே கிடையாது நல்லா கேட்டுக்கோங்க அப்படி கிடையவே கிடையாது ஏ சேர்த்தா நல்லது வி சேர்த்தா நல்லதுங்கிறத பேரில் அந்த சேர்க்கறது அந்த விஷயம் கிடையாது அந்த எழுத்தும் அந்த ப்ரொனவுன்சியேஷனும் ரெண்டும் ஒத்து வரணும்னு சொல்கிறோம் எப்பவுமே சுவாமியினுடைய நாமத்தை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவோம் பேரை மாற்றுறதுக்கு முன்னாடி 100 தடவை சிந்திக்கணும் நம்ம ஜாதகத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஜாதகத்தில் உங்கள் பெயர் இருக்கக்கூடிய உங்கள் பெயரை மாற்றக்கூடிய பாவங்கள் என்ன அப்படின்னா உங்களுடைய லக்னம் 5வது இடம் 9வது இடம்னு சொல்லுவாங்க 5, 9வது இடத்துல அந்த குண்டான விஷயம் இருந்தால் மாத்திரம் அதேமாதிரி தொழில் ஸ்தாபனங்களுக்கு பேர் வைக்கிறீங்கன்னா 10வது இடத்தை அடிப்படையாக வைத்து பெயரை வைக்க வேண்டும் அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த காலம் சரியில்லை சரியில்லாத காலத்தில் கொண்டு போய் பேரை மாற்றி வைக்கிறது நல்லதா அது நல்லதும் கிடையாது நல்ல காலங்களில் பெயரை வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் பெயர் என்பது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறைவங்கிட்ட வாங்கிட்டு வந்த பெரிய வரம்னு சொல்லுவோம் ஆதிசங்கர பகவத் பாதால் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குழந்தை பிறந்தோன்னா சங்கராங்கிற பெயரை வைக்கணுங்கிற விஷயத்தை அந்த அசிரதி சொல்கிறது அதனால் பெயர் என்பது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவா உங்கள் பெயரை வைக்கணுமா நல்ல பெயரை வைங்க உங்கள் பெயரை வைக்கணுமா நல்ல விஷயமா வைங்க உங்கள் பெயரை வைக்கணுமா நல்ல வைப்ரண்ட்டான பெயர் வைங்க நல்ல உங்கள் பெயரை வைக்கணுமா நல்ல மனிதர்கள்ட்ட இந்த பெயரை 4 தடவை சொல்கிற மாதிரி வைங்க அதே மாதிரி உங்கள் பெயரை வைக்கணுமா குட் வைப்ரேஷன் கொண்டவங்க அந்த பெயரை வச்சா நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் பெயரை அடிக்கடி மாற்றுவது சிறப்பில்லை பெயரை நம்ம பெயராக வைத்துக்கொள்வது சிறப்பில்லை அந்த பெயரை பெயராக எடுப்பது எத்தனை பேர் அந்த பெயரில் நல்லபடியாக வாழ்ந்திருக்கா இல்லையா அதுதான் நம்ம அந்த பெயருக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு எங்கள் தாத்தா பேர் வச்சா மட்டும் பத்தாது தாத்தா பேரை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வேணும் எங்கள் அப்பா பேர் வச்சா மட்டும் பத்தாது அப்பா பேரை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வேணும் ஆக எண் கணிதம்ங்கிறது ஒரு பெரிய சயின்ஸ் இது முழுமையான அஸ்ட்ராலஜி கிடையாது அஸ்ட்ராலஜியில் ஒரு சின்ன ஒரு பங்கு தான் ஆக என்றைக்குமே அடிப்படையான கிரகங்களை வைத்து கொண்டு நாம் சில விஷயங்களை செய்யும் பொழுது கவனமாகவும் பார்த்தும் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் பெயர் மாற்றம் என்பது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஆக நியூமராலஜி பிரகாரமோ பெயர் வைக்கும் பொழுதோ பெரியவங்ககிட்ட கேட்டு வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஒருத்தர் கேட்ட கேள்விக்குண்டான ஆன்மீகத்தன்மை பெயரை வைக்கக்கூடிய நாள் அவங்க சந்திராஷ்டம தினமோ அல்லது அவங்க ராசிக்கு 3வது இடமோ 8வது இடமோ 12வது இடமோ இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பெயரை வைப்பதும் அவ்வளோ விசேஷம் கிடையாது அதனால் ஒரு அருமையான பெயரை வைக்கும் பொழுது அந்த பெயர் சொல்லும் விதமான பெயராக இருக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அது நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த பெயரை வைத்தோம் இறைவனுடைய நாமத்தோடு வைத்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் வெற்றி பெறும்னு சொல்லி இன்றைய தினத்தில் நியூமராலஜி பெயரை வைக்கும் பொழுது கவனிக்கக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நியூமராலஜி பிரகாரம் பெயரை வைக்கும் பொழுது கவனித்து கொள்ளக்கூடிய விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி